1992 ஆண்டு நாளைய தீர்ப்பு படத்தின் மூலம் விஜயும், 1993 ஆண்டு அமராவதி படத்தின் மூலம் அஜித்தும் தமிழில் அறிமுகமாகறாங்க. ஆரம்பத்தில் தொடர்ந்து தன்னுடைய தந்தை இயக்கத்தில் மட்டுமே நடித்து வந்த விஜய், 1995 ஆண்டு வெளியான ராஜாவின் பார்வையிலே மூலம் முதன் முதலாக தனது தந்தையை தவிர்த்து வேறொரு இயக்குனரின் படத்தில் நடித்தார். இதே படத்தில் விஜயின் நண்பராக இன்னொரு முக்கிய கதாபாத்திரத்தில் அஜித்தும் நடித்தார். ராஜாவின் பார்வையிலே படப்பிடிப்பின் போது விஜயின் தாயார் சோபா அஜித்துக்கும் சேர்த்தே சமைத்து கொடுப்பார். அந்த அளவு அந்நாளில் விஜயும் அஜித்தும் குடும்ப நண்பர்களாகவே இருந்து வந்துள்ளனர். பின்னர் பூவே உனக்காக லவ் டுடே என விஜயும், காதல் கோட்டை காதல் மன்னன் என அஜித்தும் மாறி மாறி பல வெற்றிகளை கொடுத்து முன்னணி இடத்தை நோக்கி ஒன்றாக நகர்ந்து கொண்டிருந்தார்கள். இது ரஜினி கமல் ரசிகர்கள் வயதில் கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்திருந்த சமயம். எனவே அப்போதைய இளைஞர்கள் விஜய்க்கும் அஜித்துக்கும் ரசிகர்களாக மாறத் தொடங்கினார்கள். இன்னும் சொல்லப்போனால் 90களின் இளைஞர்களும் சிறுவர்களும் விஜய் அஜித் என இரு பிரிவுகளாக பிரிந்து தங்கள் ஆதர்ச நாயகர்களுக்கு ரசிகர்களாக மாறிய தருணம் அது. ஆரம்ப காலத்தில் விஜயின் துள்ளலான நடிப்பும் நம்ம வீட்டு பையன் என்கிற இமேஜும் தான் அவருக்கு பெரும் ரசிகர் வட்டாரத்தையே கூட்டியது. அதற்கு அப்படியே நேர்மாறாக காதல் மன்னன் ஆசை நாயகன் என்கிற இமேஜ் அஜித்துக்கு உருவாகியிருந்தது. குறிப்பாக அஜித்துக்கு பெண் ரசிகைகள் ஏராளமாக இருந்த காலகட்டம் அது. அஜித் போல மாப்பிள்ளை வேண்டும் என்கிற பேச்சும் அப்போது வழக்கத்தில் இருந்தது. புது நூற்றாண்டின் தொடக்கத்தில் விஜய் நடித்த பெரும்பாலான படங்களில் அவர் ரஜினி ஸ்டைலை கடைபிடிக்க தொடங்கினார். அதே சமயம் அஜித் பாலி, சிட்டிசன், வில்லன் என வித்தியாசமான வேடங்களில் நடித்து வந்தார். இது அடுத்த ரஜினி விஜய், அடுத்த கமல் அஜித் எனும் எதிர்பார்ப்பை ரசிகர்கள் மனதில் விதைத்தது. விஜயை அடுத்த ரஜினியாகவும் அஜித்தை அடுத்த கமலாகவும் பார்க்க தொடங்கிய இவர்கள் ரஜினி கமல் ரசிகர்களைப் போலவே விஜய் வஸ் அஜித் எனும் போக்கை உருவாக்கினார்கள். இப்படியான ஒரு தருணத்தில்தான் விஜய் நடித்த பகவதி படமும் அஜித் நடித்த வில்லன் படமும் ஒரே நாளில் திரைக்கு வந்தது. ஏற்கனவே ஒரு முறை தீனாவும் ஃப்ரெண்ட்ஸ் படமும் மோதியிருந்தாலும் அப்போது இரண்டு படங்களும் வெற்றி பெற்றதால் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த முறை பகவதி படம் தோல்வியடைந்து வில்லன் படம் மாபெரும் வெற்றியை ருசித்தது. அதுவரை இரு பிரிவுகளாக பிரிந்து தங்கள் ஆதர்ச நாயகர்களை கொண்டாடி கொண்டிருந்த ரசிகர்கள் முதல் முறையாக தங்கள் விருப்ப நாயகனுக்காக இன்னொரு தரப்பினரை எதிர்க்க தொடங்கியிருந்தார்கள். அதுவரை கருத்து ரீதியில் மட்டுமே இருந்த இவர்களுடைய மோதல் வில்லன் பகவதி சமயத்தில் திரையரங்குகளில் கைகலப்பில் முடியும் அளவு வீரியம் பெற்றது. அதுவரை விஜயும் அஜித்தும் நட்பு பாராட்டி வந்த போதிலும் ரசிகர்கள் இருதரப்பாக பிரிந்ததால் அவர்களுடைய படங்களில் தெரிந்தோ தெரியாமலோ ரசிகர்களின் மோதலை ஆதரிக்கும் வகையில் ஒருவரை ஒருவர் சீண்டி வசனம் இடம்பெறுவது போன்ற காட்சிகள் இடம்பெறத் தொடங்கின. திரைப்படங்களில் இந்த போக்கை முதன் முதலில் தொடங்கி வைத்தது விஜய்தான் என்கிறது வரலாறு. புதிய கீதை படத்தின் ஒரு காட்சியில் உன் தலை வாழு எல்லாத்தையும் கூட்டிட்டு வா, நான் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னு வசனம் பேசியிருப்பார் விஜய். அந்த சமயத்தில்தான் தீனா வெளியாகி அஜித் ரசிகர்கள் அவரை தலை என அழைக்க தொடங்கியிருந்தார்கள். இதைத்தான் விஜய் மறைமுகமாக புதிய கீதை படத்தில் தாக்கியிருப்பார் என ஒரு தரப்பு தற்போது வரை நம்பி வருகிறது. அதற்கடுத்து வெளியான திருமலை படத்தில் விஜய் பேசிய வாழ்க்கை ஒரு வட்டம்டா, அதில் தோக்கிறவன் ஜெயிப்பான் ஜெயிக்கிறவன் தோப்பான் என்கிற பஞ்ச் இன்று வரை பிரபலம். ஆனால் இந்த பஞ்சுக்கு ஜனா படத்தில் பதிலடி கொடுத்திருப்பார் அஜித். ஜனா தோல்வியடைந்ததால் இது பலரது கவனத்திற்கும் வராமல் போனது. அடுத்து வெளியான அட்டகாசம் படத்தின் அறிமுக பாடலில் ஹிட்லராக வாழ்வது கொடிது, புத்தனாக வாழ்வது கடிது, ஹிட்லர் புத்தர் இருவருமாய் நான் இருந்தால் உனக்கென்ன என பாடியிருப்பார் அஜித். இந்த பாடல் முழுக்க கேமராவை நோக்கி உனக்கென்ன உனக்கென்ன என அஜித் பாடியது விஜயை பார்த்துதான் என அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது.
ஆனால் இத்தனை ஆண்டுகள் கழித்து இது குறித்து இயக்குனர் சரண் விளக்கம் அளித்தார். அதில் அட்டகாசம் பட சமயத்தில் அஜித்துக்கு அரசியல் ரீதியாக சில அழுத்தங்கள் வந்ததாகவும் அவர்களை குறிவைத்தே அந்த பாடல் உருவாக்கப்பட்டதாகவும் கூறினார். ஆரம்பம் முதலே அஜித்தை பிடிக்க அவரது ரசிகர்கள் சொல்லும் காரணங்களில் முதன்மையானது அவருடைய தன்னம்பிக்கை. அஜித் ரசிகர்களுக்கு மட்டுமில்லாமல் விஜய்க்கே அஜித்திடம் பிடித்தது அவருடைய தன்னம்பிக்கை என அவரே ஒரு மேடையில் கூறியிருக்கிறார். அதேபோல் அபூர்வமாக பத்திரிகையாளர்களை சந்திக்கும் அஜித்திடம் ஒருமுறை உங்களுக்கும் விஜய்க்கும் என்ன பிரச்சனை என கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு நிதானமாக பதிலளித்த அஜித், விஜய் என்றைக்குமே எனக்கு எதிரி கிடையாது, எல்லா துறைகளைப் போலவே எங்களுக்குள்ளும் போட்டி உண்டு, பொறாமை இல்லை என கூறி சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முயன்றார். விஜயும் அஜித்தும் மாறி மாறி தங்களுக்குள் பிரச்சனைகள் இல்லை என கூறி வந்தாலும் ரசிகர்கள் அதை ஏற்பதாய் இல்லை. புது நூற்றாண்டின் தொடக்கத்தில் அலைபேசியின் தாக்கம் நாடெங்கும் பரவி கிடந்தது. அதுவரை திரையரங்குகளிலும் நட்பு வட்டாரத்திலும் சண்டை போட்டு வந்த விஜய் அஜித் ரசிகர்கள் நவீன வளர்ச்சியை தங்கள் ஆயுதமாக கையில் எடுக்க தொடங்கினார்கள். விஜயை கேலி செய்யும் வகையில் எஸ்எம்எஸ்கள் நூற்றுக்கணக்கில் வெளிவந்து ஹிட்டடிக்கவும் ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் சர்தார்ஜி ஜோக்குகளுக்கு இணையாக விஜய் ஜோக்குகள் அதிகளவில் வெளிவரத் தொடங்கியது. இதில் அஜித் ரசிகர்களுக்கு பெரும் பங்கு உண்டு என்பதும் கசக்கும் உண்மைதான். ரசிகர்களின் இந்த மோதல் வீரியம் பெறுவதை உணர்ந்த திரையுலகைச் சேர்ந்த சிலர் அஜித்தும் விஜயும் ஒரு படத்தில் இணைந்து நடிக்க வேண்டும் எனவும் அதுவே ரசிகர்களின் மோதலுக்கு முற்றுப்புள்ளியாக அமையும் எனவும் அறிவுரை கூறினார்கள். இது குறித்தும் விஜயும் அஜித்தும் வெளிப்படையாகவே பேசினர். இயக்குனர்கள் நல்ல கதையுடன் வந்தால் இணைந்து நடிக்கலாம் என விஜயும், ரசிகர்கள் ஒத்துழைத்தால் இணைந்து நடிக்கலாம் என அஜித்தும் வெளிப்படையாகவே தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தனர். இடையில் மங்காத்தா படப்பிடிப்பில் விஜயும் அஜித்தும் எதேச்சையாக சந்தித்து கொண்டார்கள். அப்போது விஜய்க்கு தன் கையால் பிரியாணி சமைத்து பரிமாறினார் அஜித். பிரியாணி சமைத்த கைக்கு கை கடிகாரம் ஒன்றை பரிசாக வழங்கினார் விஜய். அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் அந்நாளில் விஜய் அஜித் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இந்த சந்திப்புக்கு பிறகு மங்காத்தா படத்தில் காவலன் படக்காட்சியும் வேலாயுதம் படத்தில் மங்காத்தா பட பாடலும் இடம்பெற்று ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்தது. விஜயும் அஜித்தும் பழையபடி நட்பு பாராட்டிவிட்டார்கள். இனி அவர்களிடையே மோதல் இல்லை என்பதை உணர்ந்து ரசிகர்களும் மாறுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நடந்ததோ வேறு. இதுவரை திரையரங்குகளிலும் எஸ்எம்எஸ்களிலும் மோதி வந்த இந்த கும்பல் தற்போது அதுக்கும் மேலே என வேறொரு வடிவில் மோதிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். 2010 பிறகு இணையத்தின் அசூர வளர்ச்சியை தமிழகம் கண்டது. ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்கள் எல்லாருக்கும் அறிமுகமான காலகட்டம் அது. இதை தங்களுடைய களமாக மாற்றிக்கொண்ட ரசிகர்கள் முன்பிருந்ததை விட பன்மடங்கு வீரியத்துடன் இதில் மோதிக்கொண்டார்கள். வெளியில் ரசிகர்கள் வெறிகொண்டு மோதிக்கொண்டாலும் உள்ளே அஜித்தும் விஜயும் குடும்ப நண்பர்கள் என்பது திரை வட்டாரத்தில் இருக்கும் பலரும் அறிந்த விவரம்தான். இன்னும் சொல்லப்போனால் குழந்தை நட்சத்திரமாக இருக்கும்போதே நடிகை சாலினி விஜய் குடும்பத்தில் ஓர் அங்கமாகவே இருந்து வந்துள்ளார். கண்ணுக்குள் நிலவு பட சமயத்தில்தான் விஜய்க்கு திருமண ஏற்பாடுகள் நடந்தது. அப்போது தொடங்கி தற்போது வரை விஜயின் மனைவியும் சாலினியும் குடும்ப நண்பர்களாகவே நட்பு பாராட்டி வருகின்றனர். அவ்வப்போது இவ்விரு குடும்பங்களும் பொது நிகழ்ச்சிகளில் ஒன்றாக தோன்றும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் ரசிகர்களின் பார்வைக்கு விருந்தளிக்கும். அரசியலை பொறுத்தவரை ஆரம்பம் முதல் 10 தள்ளியே நிற்கிறார் அஜித். சமுதாய பிரச்சினைக்கு குரல் கொடுப்பது, அரசியல் தலைவர்களை அவ்வப்போது சந்திப்பது போன்ற விஷயங்களில் அஜித் எப்போதும் ஆர்வம் காட்டியதில்லை. ஆனால் இதில் விஜயின் நிலைப்பாடு வேறு. தலைவா பட பிரச்சினைக்கு பிறகு அரசியல் ரீதியான சந்திப்புகளையும் பேச்சுக்களையும் நிறுத்தியிருந்தாலும் கூட சமீப காலமாக எந்த கட்சியையும் சாராமல் ஜல்லிக்கட்டு, விவசாயிகள் பிரச்சினை என பல்வேறு பிரச்சனைகளில் தைரியமாக தனது கருத்துக்களை முன்வைத்து வருகிறார் விஜய்.
தமிழகத்தில் விஜய் வஸ் அஜித் போல பாலிவுட்டில் ஷாருக்கான் வஸ் சல்மான்கான் எனும் போக்கு ஆரம்பம் முதலே இருந்து வருகிறது. விஜய் அஜித் போலவே ஷாருக்கானும் சல்மான்கானும் ஆரம்பத்தில் முட்டிக்கொண்டார்கள். ஆனால் தற்போது ஒருவர் படத்தில் இன்னொருவர் கெஸ்ட்ரோலில் நடிக்கும் அளவு நட்பு பாராட்டுகிறார்கள். தமிழகத்தில் அந்த சூழல் உருவாகுமா என பல நாட்களாக ஒரு கேள்வி எழுந்து வந்தது. இதற்கு விடையளிக்கும் விதமாக அண்மையில் மாஸ்டர் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் அஜித்தை நண்பர் அஜித் என கூறி இரண்டு தரப்பு ரசிகர்களுக்கும் இடையே பரவசத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் விஜய். அதேபோல் அஜித்தும் தன்னுடைய நேர்கொண்ட பார்வை படத்தில் ரசிகர்களின் மோதலுக்கு எதிராக ஒரு வசனத்தை பேசியிருப்பார். பல ஆண்டுகளாக பேட்டி கொடுப்பதையும் மேடை ஏறுவதையும் தவிர்த்து வரும் அஜித் இப்படி தன் படத்தின் மூலம் தன்னுடைய எண்ண ஓட்டத்தை ரசிகர்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். எது எப்படி இருந்தாலும் ஆரம்பத்தில் ரசிகர்களின் இந்த மோதலை விரும்பி ஆதரித்த அஜித்தும் விஜயும் தற்போது இதை நினைத்து பெரிதும் வருந்துகிறார்கள். தன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் அஜித்தை நண்பர் அஜித் என கூறியதையும் தன்னுடைய படத்தில் ரசிகர்களின் மோதலுக்கு எதிராக அஜித் வசனம் பேசியதையும் இதன் வெளிப்பாடாகவே பார்க்க முடியும். இது காலம் அவர்களுக்கு உணர்த்திய பாடம். அதேபோல் ரசிகர்களையும் காலமே மாற்றும். அந்த காலம் எப்போது வரும் என்பதுதான் இங்கே பலரது கேள்வியாக உள்ளது.